வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ நான் மேனேஜர் ஃபே. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மீஷோ ஹால். ஆக்சுவலி வந்து இது வந்து ரொம்ப ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படினா சொல்லணும். நிறைய பேர் வந்து மீஷோ ஹால் கேட்டுட்டே இருந்தீங்க. சோ நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே கேட்க நான் பண்ணிடுறேன். அதான் வந்து எல்லாத்தையும் நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இதுதான் ஹால் பண்ண போறோம். ஹோப் என்னோட டேஸ்ட் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறது ஃபுல்லாகவே குர்த்தி செட்டு தான். ஏன்னா வந்து குர்த்தி தனியாக வந்து வாங்குறதும் குர்த்தி செட்டாக வாங்குறதும் லாபம் மாதிரி எனக்கு தோணும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் செட்டாகவே வாங்கிட்டேன். அதாவது குர்த்தி பேண்ட்டு ஷால் இதெல்லாம் செட்டு இல்லை குர்த்தி பேண்ட் இந்த மாதிரி செட்டாகவே வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தோணுச்சு அதனால். ஸோ ஹோப் ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்த்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீஷோ பற்றி சொல்லணும்னா மீஷோ வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஆப் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஹையான குவாலிட்டி வந்து ரொம்ப லோவான ப்ரைஸில் கிடைக்கிறனால இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜே கிடையவே கிடையாது. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் டெலிவரி சார்ஜ் கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ப்ளஸ் ரீஃபண்டபிள் பாலிசிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் மீஷோவில் வந்து வெறும் விமன் வேர் மட்டும் இல்லை, கிட்ஸ்க்கு மென்ஸ்க்குலாம் வேர் இருக்குது. அண்ட் கிச்சன் அப்ளைன்சஸ் இருக்குது, பியூட்டி இருக்குது, ஹெல்த் ரிலேட்டட் இருக்குது, ஹோம் தேவையான ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து குர்த்திஸ் தான் காட்ட போகிறேன். நான் காட்டுற குர்த்திஸோட ப்ரைஸ் அண்ட் கோடு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு வேறு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் கிட்ட காமிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் கிராண்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் வேறு மாதிரியான குர்த்திஸ் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது குர்த்திஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா அதாவது கேஷுவல் வேருக்கும் மேலே கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரியான வேர்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சாண்டில் வித் கோல்டு பிரிண்டட் ரேயான் குர்த்தி தான். இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு நெக் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்கில் அழகாக ஒரு பட்டன் கொடுத்து ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு நீயை விட கீழே வந்து லென்த் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இதோட கையை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எல்போக்கு மேலே வர மாதிரி இந்த இடத்துல வரைக்கும் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி கை ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட பேண்ட்டும் இதே பேட்டர்னில் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் தான். ஸோ பலாசோ ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆளோட காலோட சைஸை பொறுத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் லூஸாக போட்டுக்கலாம், எல்லாம் நீங்கள் வந்து நம்ம டைட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் டைட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னால. ஸோ இது வந்து எலாஸ்டிக்கோடு வருது, ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு, ரொம்ப அழுத்திலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு போடுறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து பேர் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க. இது செம்ம ஹெவியாக இருக்குது. இது வந்து ரேயான் அண்ட் காட்டன் மிக்ஸ்டு ஷால் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மல்டி கலர்ஸ் கூட, ஸோ பல கலர் கலர் கலராக அழகாக இருந்துச்சு. இல்லை இந்த கோல்டு பார்டர் கொடுத்துருக்கனால இந்த இது வந்து ஒரு பிரிண்டட் குர்த்தி தான். பட் இந்த ஷால் போடும்போது அது வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குர்த்தி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஒரு மாதிரி லைட் ஆரேஞ்ச் கலரான குர்த்தி. ஸோ இதுவுமே வந்து ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும், ரவுண்ட் நெக் மட்டும்தான். இதோட ஹேண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 லென்த் வரும். ஸோ இதில் மெயினாக வந்து ரொம்ப கிராண்டாக லுக் கொடுக்குற ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கையில் அண்ட் இந்த சைட் ஸ்லீவில் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கையில் இருக்க அந்த எம்ப்ராய்டிங் அதாவது இந்த லேஸ் இதெல்லாம் தான் வந்து இது வந்து ரொம்ப வந்து கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கம்ப்ளீட்டாக ப்ளெயினான குர்த்தி தான். ஸோ இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்குது. பேண்ட்டும் அதே மாதிரி தான், வெறும் ப்ளெயினாக ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தில் வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து மீஷோவில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கூட இருக்குது. நான் அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். இதுலையுமே வந்து ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் வந்து இந்த ஷால் தான். இந்த ஷால் வந்து செம்ம வெயிட்டாக ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுக்கும் இதை வந்து ரொம்ப வெயிட்டாக காமிக்கிறது இதோட சைடில் இருக்க இந்த லேஸ் ஒர்க் தான். ஸோ இந்த லேஸில் இருக்க அந்த பீட்ஸ் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ரிச்சாக வந்து லுக் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அங்கங்கே வந்து பீட்ஸை வந்து அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவே நமக்கு பார்க்கும் போது போடும்போது ட்ரெஸ்ஸு சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஷால் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக காமிச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேரான கலர்ஸ், இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த கலர் நான் வந்து வாண்டடாக வாங்கினேன். இதுவும் 3/4 ஹேண்ட் தான். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டில் அந்த நெக் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் வரும். எனக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் ரொம்பவே பிடிக்கும், ஃப்ரண்ட்டில் நெக்கில் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி கிளாஸியான லுக் கொடுக்கும். ஸோ அதனால் அண்ட் ஆல்சோ இது வந்து ரேயான் மெட்டீரியல் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த பாய்ஸ்க்கு ஷர்ட்லலாம் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் வர கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த குர்த்தியில் அப்படி பார்க்குறேன், ஒரு குர்த்தியில் பார்க்குறேன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த குர்த்தியில் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலான அந்த பேண்ட் லுக் தான் இருக்கும். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப லைட் வெயிட்டட் ஷால் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் இவ்வளோ தான், இதோட வித்தே வந்து இவ்வளோ தான்.
மொத்தமாவே இவ்வளவு தான் இருந்துச்சு. சைடுல வந்து குட்டியா ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி இதுவே வந்து ரொம்ப கிராண்டா இருந்துச்சு, ட்ரெஸ்ஸே ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. இது போடும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பா இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கலர். சார், நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது, நான் இப்போ ஆல்ரெடி வேர் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் அண்ட் ரெட் காம்போ குர்த்தி தான். இதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து இப்போ நான் காமிச்சது எல்லாமே ஷால் வச்சிருக்க குர்த்தி, இதுக்கப்புறம் வந்து ஷால் இல்லாத குர்த்தியாக வரும். ஸோ இந்த ஷாலுமே அப்படிதான், இது வந்து ஃபுல்லாக பியூர், இது செட்டே வந்து காட்டனான செட் தான். ஸோ இது வந்து பிரிண்டட் தான், கோல்டு, அதாவது பிளாக் கலரில் கோல்டு பிரிண்டட் வித் பிரிண்டட் நெக்கில் ஒரு சைடில் ஒரு லேஸ் கொடுக்கும் போது இது வந்து செம கிராண்டாக இருக்குது. இது பார்த்தோன்னே எனக்கு வந்து வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னும் வந்து இதை வந்து இந்த நெக்கை வந்து இன்னும் அழகாக்குறதுக்கு வந்து ஒரு குட்டி நாட்டும் கொடுத்துருக்காங்க, அதுமே வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்குது. நெக் டிசைனும் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்குது. இது அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிற அளவுக்கு செம ஹெவி லுக். இதோட ஷாலுமே அப்படிதான், ரொம்ப லைட் வெயிட்டட், ஆனாலும் அழகாக இந்த வந்து சைடிலெலாம் லேஸ் கொடுத்து அதை வந்து ஒரு கிராண்ட் லுக்குக்கு மாற்றிட்டாங்க. கரெக்டாக இந்த குர்த்தி எண்டுலேருந்து வந்து அந்த பேண்ட்டோட பிரிண்டட் அந்த டிசைன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஹோல் காம்போவாக பார்க்கும்போதே இது வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மீஷோவில் வந்து ஷாப் பண்ணுறதை தவிர்த்து நம்ம ரீசேல் கூட பண்ணலாம், நீங்கள் ஏர்ன் கூட பண்ணலாம். உங்களுக்கு வந்து வீட்டிலே சும்மா இருக்கும்போது உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏர்ன் கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லாவெண்டர் குர்த்தி தான். இது ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக காட்டில் வந்து வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு வச்சு இந்த வச்சுருந்தேன். ஸோ இது வந்து அனார்கலி குர்த்தி, ரொம்ப லென்த்தாக செம்ம பெருசாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது வந்து இதுலேயும் வந்து இந்த இடுப்பு கிட்ட வந்து நாட் கொடுத்துருக்காங்க, நம்ம டைட் பண்ணிக்கலாம்ல, ஸோ அதுமாரி நாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்க ட்ரெஸ்ஸை இன்னும் கொஞ்சம் அழகாக்கி காமிக்குது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிச்சாக காமிக்குது, கொஞ்சம் கிளாஸியாக காமிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இதோட நெக் பார்த்தீங்கன்னா வி நெக்கு, அந்த அந்த க்ராஸாக வந்து ஒரு லேஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதை அழகாக்கியிருக்காங்க. இது 3/4 லென்த் தான். இது ஒரு ரேயான் மெட்டீரியல். ஸோ ரேயான் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், போடும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஷராரா பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷராரா பேண்ட்டு கூட செம்ம லென்த், இங்கே பாருங்கள் கால் மட்டுமே இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது போடும்போது சிங்கிள் குர்த்தியாக தான் தெரியுது, ஷராரா பேண்ட் போட்ட மாதிரியே தெரில. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் குர்த்தி, லாங் குர்த்தி மாதிரி தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், செம சூப்பராக இருந்துச்சு போடும்போதே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலரில், இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் போடும்போது ரொம்ப கிராண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது காரணம் வந்து இந்த சைடில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, இது வந்து எம்ப்ராய்டிங் டிசைனில் அந்த கிளாஸ் ஒர்க் மாதிரி இருக்கும்ல, ஸோ அது கொடுத்துருக்காங்க. சாதாரண வந்து ரவுண்டில் மீ நெக் தான் அதோட நெக் டிசைனே, பட் போடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கான டிசைனும் ப்ளஸ் இதோட பேண்ட்டும் தான் காணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான், ஸ்ட்ரெயிட் பேண்ட்லாம் கீழே ஃபுல்லாக வந்து அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல் டுகெதராக செட்டாக போடும்போது இதோட கரெக்டாக இது முடியும் போது இந்த பேண்ட்டோட இந்த இந்த எம்ப்ராய்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆல் டுகெதராக பார்க்கும்போது இதுவுமே கிராண்ட் ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கும்னு தான் நினச்சேன், பட் வந்து போடும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து எலாஸ்டிக் தான், ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போடும்போது, ரொம்ப டைட்டாலாம் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து இது எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நான் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து எம் தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே ஆல்டர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம, ஏன்னா எனக்கு பழகிடுச்சு அம்மா டெய்லர்னால, நான் வந்து பழகிட்டேன் இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி போட்டு போட்டு நான் பழகிட்டேன். எனக்கு பேண்ட்ஸுமே அப்படி தான், எனக்கு ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கேன், நான் பேண்ட்ஸுமே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரீயாகவே இருக்கிறோம், நீங்கள் ஃப்ரீயாக கூட ஐ மீன் கொஞ்சம் தான் நான் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த இதுவே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் குர்த்தி. இது ஆக்சுவலி ஃபங்க்ஷனுக்குலாம் போட முடியாது, பட் வந்து இது வந்து ஜாக்கெட்டோட வரனால நான் வந்து இது வந்து கொஞ்சம் கிராண்டான, எனக்கு வந்து இது வந்து கிராண்டான ட்ரெஸ் தான். பிளாக் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போட மாட்டாங்க, எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, உங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவே வந்து உள்ள வந்து, அதாவது இதுக்கு மேலே ஜாக்கெட் போடணும். ஸோ இது வந்து ஸ்லீவ்லெஸ், இதுக்கு வந்து ஹேண்ட்ஸ்மே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஹேண்ட்மே அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த நெக்கில் வந்து அழகாக வந்து குட்டி குட்டி பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக சிம்பிளாக இருக்க நெக்கை கூட இந்த பால்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அது வந்து அழகாக இருக்குது. நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஓவர் கோட்லேயும் நம்ம அந்த ஜாக்கெட்லேயுமே வந்து அந்த அந்த பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். ஸோ பால்ஸ் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி மர்ஜ் ஆகிடுது. ஸோ இந்த ஜாக்கெட் வந்து நம்ம குர்த்தியோட லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை பார்க்க வந்து அப் டவுன் குர்த்தி மாடல் மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாத் வந்து, இது இது வந்து ரேயான் அண்ட் இது நெட் மெட்டீரியல். ஸோ போடும்போது காமோ நல்லா இருந்துச்சு. இதுக்குமே வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான், ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் பேக்கெட் வேறு இருக்குது, எனக்கு வந்து பேக்கெட்லாம் இருந்துச்சு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்ம வந்து ஃபோன் கீழாம் வந்து ஆத்திர அவசரத்துக்கு வந்து உள்ளே போட்டுக்கலாம்ல. ஸோ அதனால் இது வந்து வித் பேக்கெட்டோட வந்துச்சு. இது வந்து ரொம்ப கிராண்டாக இல்லை, பட் இருந்தாலும் கேஷுவல் வேர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் சென்டர் அப்படின்னாலும் நான் வந்து வந்து ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொஞ்சம் நல்லா ரொம்ப டீசெண்டான
வெள்ளை போடுற மாதிரி குர்த்தி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோதான் வந்து நான் இந்த வாட்டி வந்து குர்த்தி வேர் அப்படின்னு சொல்லி வாங்கின எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ மீஷோவில் வந்து வாங்குற தவிர நான் வந்து நம்ம சேல் கூட பண்ணலாம், அதாவது நம்ம ஒரு ஆண்டர்பிரனராக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்தா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்றுமேல ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுங்கள். மூணே ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ எப்படி அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து மீஷோ ஆப் குள்ளே போயிருக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு மீஷோ ஆப் குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ், ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வரும். ஸோ எந்த கேட்டகரி நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிட்டு அந்த கேட்டகரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷேர், நீங்கள் இதுதான் சேல் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஷேர் நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அந்த பிக்சர் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே வந்துடும். ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் கஸ்டமர் வந்து அதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் மார்ஜின் ப்ரைஸ் செட் பண்ணலாம். அது இப்போ அந்த குர்த்தி வந்து ஒரு 300 ருபீஸ்னால் நீங்கள் வந்து 400 ருபீஸ் ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு அதை சேல் பண்ணலாம். ஸோ சேல்ஸ் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கே நம்ம அந்த மார்ஜின் ப்ரைஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருந்தபடியே வந்து ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நீங்களாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங், வீட்டில் இருந்துட்டு ஒரு ஏர்னிங் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஏர்ன் பண்ணுறது தவிர்த்து நான் எனக்கு அமைச்ச எல்லா ப்ராடக்ட்ஸோட கோடு லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஹால் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஃபேவரட்டான ட்ரெஸ் எது, எனக்கு வந்து எது ரொம்ப நல்லா சூட் ஆச்சு அப்படின்னு இருக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஃபில் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கண்டிப்பாக குத்தி லவர்ஸ்லாம் பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.